ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தடிகரன். இன்றைக்கி நம்ம வந்து அசோக் லீலேண்டில் BS6 டைப் ஒரு டிப்பர் லாரி மோடு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மோடு எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்களுக்கு லிங்க் வந்து டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, அனிமேஷன் கீ, லைட் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன் கீயில் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஒரே சின்ன ப்ராப்ளம். அது மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கேபின், மற்றபடி ஹேங்கிங் ஐட்டம் எல்லாமே வந்து முடிச்சிடுறேன். அப்புறமா வந்து உங்களுக்கு அனிமேஷன் கீ எல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபின் வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து கேபின். உள்ளே வந்து அசோக் லேண்ட் BS6 அந்த இதை கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து ஃப்ளாக் இது, அப்புறம் வந்து GPS ஸ்கீனும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரே ஒரு பொம்மை இருக்கும், அது கீ செயின் டைப்பில் இருக்குது. அது வந்து நான் வண்டி வந்து மூவ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து கேபின்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அனிமேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் டைப்பில் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா மிரருமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு இது வந்து கவர் பண்ணுறதுக்கு. சைடு வியூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது இங்கே இது வந்து இருக்குல்ல, என்னென்னா அந்த டோருக்கிட்ட இந்த கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து ஹேங்கிங் ஐட்டமாக ரெண்டு சைடுமே வந்து இருக்கும். இது ஃப்ரண்ட்டு மட்லேப்பு, அப்புறம் வந்து வேறு என்ன, அவ்வளோதான். அப்புறம் பின்னாடி வந்து இந்த நம்பர் பிளேட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்து ஹேங்கிங் ஐட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ கயிறு, அப்புறம் வந்து மட் ஃப்ளாப்பு, அப்படியே பின்னாடி வந்து அந்த நம்பர் பிளேட்டு போர்டு, இதெல்லாமே வந்து இதாக இருக்கும். என்ன இதுனா, இப்போ வந்து நம்ம வண்டி மூவ் பண்ணோம் அப்படின்னா இடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா வேறு எதுவும் இல்லை, உள்ளே வந்து கல் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா மேலே உள்ள தார்பாய் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், உள்ளே உள்ள கல் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இதனால தான் வந்து நமக்கு வந்து இதாகிடுச்சு, என்னென்னா அந்த சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு கல் வந்து பறந்து வந்து வெளியே கூட விழுந்துருச்சு. இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து இந்த கல் வந்து வெளியே விழுந்துருச்சா. ஸோ மறுபடியும் வந்து இந்த கல்லை வந்து நம்மளால் வந்து உள்ளே கொண்டு போக முடியாது, அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து அனிமேஷன் கீ வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க லைட்டு, ஹெட்லாம்பில் கொடுத்துருக்க அந்த நியான் டைப்பில் உள்ள லைட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். பம்பரோட எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சா பாருங்கள். ஸோ சைடில் உள்ள லைட்டும் வந்து ரிமூவ் ஆயிரும். இதான் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா டிப்பர் வந்து தூக்கும். தூக்கும்போது நமக்கு வந்து கல் எல்லாமே வந்து விழுந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது அனிமேஷன் கீ. ஸோ இப்போ வந்து இந்த கல் வந்து விழுந்துருச்சா, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு கல் வந்து திருப்பி வராது. உங்களுக்கு வந்து கல் வேணும் அப்படின்னா புதுசாக தான் வந்து இது பண்ணணும் கைஸ். அதுதான் வந்து இதில் இருக்கிறதே ப்ராப்ளம். ஒருவேளை நெக்ஸ்ட்டு மேப் வந்து போனால் அப்படி தான் இதாகுமா என்னன்னு தெரில. வேணால் நெக்ஸ்ட்டு இது வேணால் போய் நெக்ஸ்ட் இதில் வேணால் சொல்கிறேன். அப்படியே இல்லைனாலும் இதுலேயே பார்ப்போம், என்ன கொஞ்சம் தூரம் தானே. அப்புறம் ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. லைட் ஒர்க்குக்கு வந்து நான் தனியாக காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் மேப் வந்து போய் காமிக்கலாம், ஏன்னா வந்து அந்த கல் வந்து நெக்ஸ்ட் இதில் வருது என்னன்னு தெரியணும்ல. ஸோ அதனால் பார்த்துடலாம். இந்த மோடில் லாரி சவுண்டும் எல்லா இதுக்கும் இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் லாரி சவுண்டே வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து மேப் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கல் எல்லாமே வந்து மறுபடியும் லாரிலே இதாகுதா என்னென்னு வந்து பார்த்துலாம். ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஐயா கைஸ் கல்லோடு வந்துருச்சு, ஆனால் நம்ம எங்கேயோ நிற்கிறோமே, எங்கே ரோடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்களேன், ரூட் எங்கே இருக்குது, நமக்கு லோட் ஆகிறது எங்கே இருக்குது, இல்லை நான் எப்படி நான் வந்து வெளியே போகிறதில்ல, வெளியவே போக முடியாது. ஏன்னா சுற்றி வந்து வீடு மரமும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே வெளியே வந்தாலும் இந்த சைடு இந்த ரோட் ஃபேஸில் உள்ள இந்த வீடு எல்லாமே வந்து மறைச்சிக்கிச்சு. ஸோ அதனால் இதில் எதுவுமே பண்ண முடியாது. அப்பயும் கல்லெல்லாம் சதுரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டிப்பரை வந்து தூக்கி கல்லெல்லாம் கீழே கொட்டினோம் அப்படின்னாலும் மறுபடியும் வந்து லோட் ஆகும்போது
நமக்கு கண்ணா இது கல் எல்லாமே வந்து லாரிக்குள்ளேயே வந்துடுது கைஸ், ஓகேங்களா? இல்லை கல் வந்து எங்கேயும் போகாது, ஒவ்வொரு மேப் லோட் ஆகும் போது வந்துடும், ஆனால் என்ன ரூட்டு தான் விட்டு தள்ளி போயிடுவோம். லைட் ஒர்க் இப்போ நான் வந்து உங்களுக்கு நைட் வியூவிலே காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து நைட் வியூ, நான் வந்து லைட் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ கேபின் லைட் இப்படி தான் வந்துருக்கும், அதாவது கேபின் லைட்னால் அந்த டேஷ்போர்டில் உள்ள லைட் மட்டும்தான் வந்துருக்கும். இப்போ அசா லைட்டும் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்டீரியரில் வெளி லைட், அந்த வெள்ளை கலரில் வெளியே வந்து லைட்டெல்லாம் இருக்குல்ல, இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது, அந்த ஹெட் லேம்ப்லேயுமே வந்து லைட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே நம்ம ஹை பீம் வச்சோம் அப்படின்னா ரெண்டு லைட் எரியும். அண்டு பார்க்கிங் இது கொடுக்கும்போது கீழே உள்ள லைட்டும் கொஞ்சம் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கேபினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் கலராக பின்னாடி வந்து நம்ம டிரைவர் சீட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து கலர் கலரான லைட்டு வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அதர் லைட்டு போட்டால் தான் வந்து இதாகும். ஸோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். இவ்வளோதான் கைஸ் இந்த மோடோட லைட் ஒர்க்கு. பேக் சைடும் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், பேக் சைடும் இந்த இடத்துல கீழே வந்து சின்ன சின்னதாக வந்து லைட்டும் வந்துருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கலர் லைட்டில், பின்னாடி உள்ள கலர் லைட்டில் மட்டும் லைட் வந்து எரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த மோட் வந்து ட்ரை பண்ணாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரியே தான் லிங்க் வந்து கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.